அரசியலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய அமைப்புகளும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. தினசரி ஒரு 15 விவசாயிகள் வறட்சியினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இறந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு எந்த ஒரு நிவாரண உதவியும் அரசு அறிவிக்கவில்லை. முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வறட்சிக்கான கணக்குகளை எடுக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் அமைச்சர்கள் மாவட்டங்களுக்கு சென்று வறட்சியினால் தற்கொலை செய்கின்ற விவசாயிகளுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இன்றைக்கு வறட்சியினால் தற்கொலை செய்து கொள்வதை கொச்சப்படுத்துகின்ற அமைச்சர்கள் தமிழகத்திலே வறட்சி இல்லை என்று சொல்ல முடியுமா? தேவையான தண்ணீரை கொடுத்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? அல்லது வனவிலங்குகளிலிருந்து பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளை பாதுகாத்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? காவிரி தண்ணீரை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? விவசாயிகளுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இன்றைக்கு தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற மாரடைப்பால் இறக்கின்ற அந்த மரணங்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வேதனைகள் ஏதோ ஒரே நாளிலே நடந்தவை அல்ல. கடந்த 50 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத எத்தனையோ நீர்ப்பாசன திட்டங்கள், புதிய அணைகளை கட்டுவதற்கு எந்த ஒரு அரசாங்கமாவது முயற்சித்தார்களா? புதிய வாய்க்கால்களை வெட்டுவதற்கு இவர்கள் முயற்சித்தார்களா? அல்லது மத்திய அரசு சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நதிகளை இணைப்போம், கங்கை நீரை காவிரிக்கு கொண்டு வருவோம், தமிழகத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்போம் என்று பேசினார்களே, வாக்குகளை பெற்றார்களே, அந்த நதிநீர் இணைப்புக்கான எந்த ஒரு முனைப்பையும் காட்டாமல் மத்திய அரசு இருக்கிறது. இப்படி மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பழைய 1500 ரூபாய் நோட்டுகளை மாற்றி புதிய நோட்டுகளை அறிவித்த பின்னால் வங்கிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற புதிய நோட்டுகள் நகரங்களில் இருக்கின்ற கிளைகளுக்கும் ஏடிஎம்களுக்கும் மட்டுமே கொடுக்கப்படுகின்றன. கிராமங்களில் இருக்கிற வங்கி கிளைகளுக்கு புதிய நோட்டுகள் சரிவர கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு 500 ரூபாய் நோட்டு வரவே இல்லை. அந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகள். கையிலும் பணம் இல்லாமல், விவசாயத்துக்கு தண்ணீரும் இல்லாமல் பயிரிட்ட பயிரும் கருகி போனால் அவன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது? அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாநில அரசு மத்திய அரசிலே ஒரு தீவிரமான கோரிக்கையை வைக்காமல இருக்கிறார்கள். அதற்கு புதிய நோட்டு அறிமுகமே ஒரு சான்று. இன்றைக்கு கேரளாவிலே புதிய நோட்டுக்கான தட்டுப்பாடு கிடையாது, கர்நாடகாவிலே அதுக்கான தட்டுப்பாடு கிடையாது, ஆந்திராவிலே கிடையாது. அந்தந்த முதலமைச்சர்கள் அதற்காகவே டெல்லிக்கு சென்று ரிசர்வ் வங்கி அதிகாரி